கேரளாவில் பாஜகவினருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே நேற்றிரவு நடைபெற்ற மோதலில் பாஜக மாநில அலுவலகம் சூறையாடப்பட்டது. மேலும் இரு கட்சி பிரமுகர்கள் வீடுகளிலும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே அடிக்கடி மோதல் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வியாழன் இரவு இரு கட்சியினருக்கும் இடையே மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. இந்த மோதல் சம்பவத்தில் பாஜக மாநில அலுவலகத்தை கம்யூனிஸ்ட் கட்சியினர் சூறையாடியுள்ளனர். இதனையடுத்து கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கொடியேறி பாலகிருஷ்ணன் வீட்டின் மீது பாஜகவினர் தாக்குதலை நடத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து முக்கிய கட்சி பிரமுகர்கள் வீடுகளில் மாறி மாறி நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவங்களில் வீடுகளும் வாகனங்களும் சேதமடைந்துள்ளன. இதனிடையே கேரளாவில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது.